மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நம்ம எங்க வந்திருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, தொண்டியோட பாலம். இப்போ என் கூட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, சுற்றுலாம் வாங்க. ஸோ அவங்களோட ரிலேஷன் ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்க ஊருக்கும் வந்துருங்க, நீங்க ஒரு 1 வீக் நம்ம கூட இருந்து நிறைய வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதோடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் இது. அப்பா, இந்த பாலம் இவ்வளோ நீட்டாக கட்டி விட்டுக்கிறாங்க, நானும் நந்தினே இருக்கிறேன், முடிய மாட்டேங்குது. ரெண்டு சைடும் கடல், நடுவில் பாலம். என் முன்னாடி அப்படியே அருண், சிரிப்பை பாடுறா அருணுக்கு. பாருப்பா, கீழே வந்து அந்த இந்த ஷீலா மீனா, கோலா மீன், மாலா மீன். அப்துல், இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாசி இருக்குல்ல, இந்த பாசி இந்த இடத்துல வந்து மீன் பிடிக்கிறது வந்து மீன் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து பாசி சாப்பிட்டே வளருதான், அதனால அந்த மீன் நம்ம செய்வோம். இந்த ஊர் தொண்டி ஊரில் வந்து மீன் வந்து ஸ்பெஷல். எஸ், தொண்டி ஊர், காலையில ஏர்லியா வந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும் போல இருக்குல்ல. சன்ரைஸ்லாம் இருக்கலாம் யாரு. ஆமா, இல்ல இந்தியன் நேவியோட கண்ட்ரோல் இருந்துச்சு ஆரம்பத்துல. சரிங்க, நிறைய கடலோர கட்டுப்பாடு வைக்கிறதுக்கு வந்து அந்த நேரத்துல வச்சிருந்தாங்க. சரி, இப்போ கடலோரத்தில் உள்ள அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து ஒரு சுமூக முடிவு வந்தனால ஓகே. இப்போ வந்து நேவி கண்ட்ரோல் போய் ஹெலிபோர்ட்டா பயன்படுத்தினாங்க நேவியோட. இந்தியன் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல நேவியோட ஒரு போர்ட்டா இது இருந்துச்சு. அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு இல்லாம அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. காலப்போக்கில் இந்த கடலோரத்தில் உள்ள பாதுகாப்புலாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணனால அதை இப்போ கேன்சல் பண்ணிட்டு அந்த கடலோர காவல்படை அந்த மாதிரி போயிடுச்சு. பண்ணிட்டு நம்மள மாதிரி மக்கள் வரட்டும் போட்டோம்னு விட்டுட்டாங்க. நம்ம நேரம் பின்னாடி இருக்கிறதா கடலோர காவல்படையோட இது. ஓ, அதுக்கு அங்கேயா? ஸ்ட்ரைட்டா தெரியல கேட்டு. எஸ், ப்ளூ கலர் கேட் இருக்கு, அது கடலோர காவல்படை. ஜப்பார் பாய் மூலமா நம்ம வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை கூட வச்சிடலாம். என்னன்னு கேட்டா, என்னன்னு, இந்த பாலம் வந்து நிறைய டேமேஜ் ஆயிட்டே இருக்கு. சரி, வந்து நிறைய நம்ம கோரிக்கை வச்சிருக்கிறோம், இதை சரி பண்ணுங்க. நிறைய டூரிஸ்ட் மக்கள் வந்து வராங்க அந்த ஊருக்கு இந்த பாலம் பாக்குறதுக்கு வேண்டி. சரி சரி சரி. கடல் இல்லாத ஊர்ல வந்து உள்ள மக்கள் வந்து இதை பார்த்தாங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. எங்களுக்கு இது பெருசா தெரியல, மதுரை அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு கடல் உள்ளாக உள்ள. பெங்களூர்ல இருந்து வந்தாங்கன்னா பெங்களூர்லயும் கடல் இல்ல, இவ்வளவு பெரிய பாலம் கடலுக்குள்ளாக கிட்டத்தட்ட ஒரு 600-700 மீட்டர் இது. அப்போ இதை வந்து நம்ம சரி பண்ண சொல்லி நம்ம கோரிக்கை வச்சிருக்கிறோம் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ உங்க மூலமா இது சொல்ல போகும்போது இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு ரீச் ஆகும். அதை கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா நடந்து வந்தோம் டீ மாதிரி போகுது. ஸோ ஹெலிபேடு இறங்குற இடமும் இருக்க. அருண், வாங்க பார்த்து. இப்போ இந்த பாலத்தை இங்கே இருக்குல்ல, இந்த தொண்டி பாலம், இது வந்து ஃபேமஸ் இல்லையா, கடலில் நடுவில் போட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து 70 கிலோமீட்டர்லேயே ஸ்ரீலங்கா வந்துடும் சொல்கிறாங்களா பாய்? ஆமாம் பாய். நீங்கள் இதான பூர்வீகம் உங்களுது. ஸோ இதோட என்ன பாய் இது எப்படின்னு கேட்டால் பாய், ஆரம்பத்தில் வந்து இது வந்து ஒரு 75 கிலோமீட்டர் பாய், தொண்டிலேருந்து ஒரு 70-75 கிலோமீட்டர் கடல் ஓரத்தில் போட்டிங்களே. ஓகே. ஆரம்ப காலத்தில் அந்த பாஸ்போர்ட் வீசா இந்த மாதிரி இல்லாத காலத்தில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், இங்கேருந்து ஒரு தோணியில் போவாங்க, அது கள்ள தோணின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் வணிகம் பெருகுனுச்சு. நீங்கள் கள்ள தோணி, கள்ள தோணி, கள்ள அது பேர், அது எல்லாமே தெரியும். பாஸ்போர்ட் இல்லாமல் இன்னொரு நாட்டுக்கு போகிறது, அந்த காலத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ரொம்ப கம்மி. ஓ, இப்போ தடை பண்ணிட்டாங்க. சரி. ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், ஈவினிங் இங்கேருந்து கிளம்புனாங்கன்னா அடுத்த நாள் காலையில் போய் ஸ்ரீலங்காவில் இறங்கிடுவாங்க. தலைமன்னாரில், இலங்கையில் உள்ள தலைமன்னாரில் இருந்து இறங்கி அங்கேருந்து ட்ரெயினில் கொழும்புக்கு போவாங்க. இலங்கையில் வந்து கொழும்புக்கு தான் அதிகமான தொடர்பு இருக்குது தொண்டி மக்களோட. ஆனால் ரொம்ப பக்கம் ஒரு காலத்தில் வந்து இலங்கையும் தொண்டியும் வந்து ரொம்ப பக்கம். எந்த அளவுக்கு கேட்டால், ஸ்ரீலங்காவில் வந்து படம் பார்க்கறதுக்கு இந்தியாவில் ராமேஸ்வரத்தில் வந்து படம் பார்த்துட்டு போவாங்க. போட்டில் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அப்படியே அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு இடமாவும் தொண்டி ஆரம்பத்தில் இருந்துச்சு. இப்போ நம்ம போக முடியுமா இல்லைங்க? 70 கிலோமீட்டர் இப்போ போகலாம். அங்கேருந்து 700-690 கிலோமீட்டர் போகலாம்னா திருப்பி வருவோமான்னு தெரியாது. வேண்டாம் பாய், அப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். ஸோ இவர் வீட்டில் வந்து நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னார். அவர் வீட்டில் போய் பார்த்துட்டு என்னென்ன ஐட்டம், இப்போ என்ன ஐட்டம் நம்ம போய் பார்த்துருவோம். போய் பார்த்தலாமா சொல்லிடலாம் பாய். இல்லை, நம்ம அங்கே போய் பார்த்ததா அது நீங்கள் இப்போ சொல்லாதீங்க, சஸ்பென்ஸாக இருக்கட்டும். இப்போ சொல்லிட்டோம்னா அது என்ன, அந்த டெம்டிங் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். ஓகே. ஸோ நாஸ்டாஸ் சாப்பிட போகிறோம். ரெடியா? இனியா இருக்கீங்களா?
என்ன எடுக்கிறீங்களா? உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல. ஸோ மார்னிங் வந்து நம்ம டீயை முடிச்சுட்டு இந்தியன் டீ ஸ்டால் தானே இருக்குது. அவங்க ஃபேமஸ் சொன்னாங்க டீ கிட்ட தான் இவங்க அதுதான் ரெஃபர் பண்ணாங்க நம்மளை கூப்பிட்டவங்க. இந்தியன் டீ ஸ்டாலில் டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் நாஸ்டா சாப்பிட போகிறோம். டீ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க சார். ஊர் சைடுங்களில் அந்த தெருவுக்கு வர ஒரு இதே தனியில் அமைதியான தெருவினிலே போறோம் போறோம். இப்போ நம்ம யார் வீட்டுக்கு வந்துருக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் தௌஃபிக் பாய் சேர்ந்து யூடியூப் சேனல் பண்ணுற மாதிரி அஷ்வாக் பாய் முஸ்டாக் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யூடியூப் சேனல் பண்ணுறாங்க. அதில் முஸ்டாக் உடைய வீட்டுக்கு தான் நம்ம வந்துருக்கோம். போலாமா? மார்னிங் முஸ்டாக் ஆய் அங்கே பாருங்க, அப்படியே அவரை பாருங்க. இவங்கெல்லாம் சொன்னால் இப்போ கவனிப்பார், வெயிட்டாக கவனிப்பார் நம்மளை. இந்த ஊர் சைட்லாம் வந்து அந்த கை கழுவுறதுக்கு அந்த பாத்திரத்தோட வரும். கழுவுங்க கழுவுங்க, நான் பிடிச்சிக்கிறேன். நானும் ஊர் சைடுக்காரன் தான். இப்போ போற வரைக்கும் அஷ்வாக் பாய் சொல்லுங்க. நம்ம நண்பர் என்னென்ன வச்சுருக்காரு பார்த்தீங்கன்னா, கோழி ஆப்பம். கோழி டிஷ்யூ பேப்பர் மாதிரி தான் இருக்குது. இதுக்கு பேர் ஆக்சுவலாக வந்து போலி ஆப்பம்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம், போலி ஆப்பம். அது வந்து நாளடைவில் அப்படியே மாறி மாறி மாறி, ஏன்னா ஆப்பத்தில் அப்படி ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால. ஆமாம், போலி அரிக்கனா போலி ஆப்பம்னது கால போக்கில் அப்படி இருந்தால் கோழி ஆப்பமாக மாறிடுச்சு. இப்போ வந்து உங்கள் ஊரில் கோழி ஆப்பம் தான் சொல்லுவாங்க. ஆமாம், போலி ஏன் சொல்லியிருக்காங்கன்னு நான் ஒரு என் மைண்டில் வந்தது, ஏன்னா ஆப்பம் வந்து நடுவில் நல்லா திக்காக வரும் அந்த மாவு. இதை இதை வந்து ரொம்ப தின்னாக செய்கிறதுனால இதை போலி டூப்ளிகேட் அப்படின்ட்டு அவங்கள இருக்கு. ஓகே, இப்போ இந்த போலி ஆப்பம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் பிரியாணி, இடியாப்பம் சிக்கன் பிரியாணி இருக்குது. அப்புறம் வந்து வட்லாப்பம், இது வந்து முட்டையிலையும் அந்த ஏலக்காய் பால்லாம் போடுவாங்களப்பா இதில், சர்க்கரை தேங்காய் பால் சர்க்கரை முந்திரி இதெல்லாம் போட்டு இருக்கு. அப்புறம் உங்களுடைய ஃபேவரட்டான சால்லாம், ஓகே சிக்கன் சால்லாம் போட்டிருக்காங்க, அதில் உருளைக்கிழங்குலாம் போட்டிருக்காங்க, தேங்காய் பால். ஓகே, இங்கே வந்து மாசி. மாசின்னா தெரியும் இல்லையா, இந்த ஒரு மீன் இருக்கும் அந்த மாசி மீன், அதை வந்து நல்லா ட்ரையாக காய வச்சுட்டு இடிச்சுட்டு செய்வாங்க. இது வந்து எப்படின்னா கூட்டு பொரியல் மாதிரி தெரியும், பட் வெஜிடேரியன் கிடையாது, நான் வெஜிடேரியன். யஸ், ஆரம்பிக்கலாமா பாய்? ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கோழி ஆப்பத்தோடு போயிடலாம். போலியா? கோழி செம்மையாக இருக்குல்ல அந்த சால். நான் பார்க்கும்போது இதில் என்ன போய் போட்டிருக்கு இந்த போலி ஆப்பத்தில், இது கோழி ஆப்பத்தில், சாரி அரிசி மாவு தேங்காய் பால், அரிசி மாவு தேங்காய் பால். எல்லா டிஷ்லையுமே மேக்ஸிமம் தேங்காய் பால் சேர்ப்போம். இலங்கை இலங்கை கேரளா கேரளாவில் பெரும்பாலும் தேங்காய் பால். ஆமாம் ஆமாம் ஆமாம், சாப்பாட்டு கலாச்சாரம் கூட ஸ்ரீலங்கா ஸ்டைல் தான், அதிகமாக அவங்களும் சாப்பாட்டில் தேங்காய் சேர்ப்பாங்க. அதில் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் தேங்காய், இது இந்த மாசில கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தேங்காய் துருவி போட்டு இருக்கு. ஆமாம், இந்த சால்னாலும் கூட வந்து தேங்காய் பால் போட்டு தேங்காய் அரைச்சி போடல, பால் ஊற்றிருக்காங்க. பொண்ணு எடுத்திருக்காரு அப்படியே சொந்த பந்தவங்களோட ஃபோனுங்க வந்துக்கிட்டே இருக்குது, எங்கே கேமராவை தூக்கி போட்டு போயிடுவாருன்னு நினச்சிட்டு. இவருடைய ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கமுதி. அங்கேயும் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு வீடியோ எடுத்திருந்தோம், இந்த கமுதி கசரா அப்படின்ற ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். காலையில் பல்லு தச்சுட்டு போய் உடனே சாப்பிட்ற ஐட்டம் அது. அப்புறம் அங்கே வந்து அந்த ஆணும் அந்த சாப்பாடெல்லாம் செஞ்சோமே, அந்த 300 3000 பேருக்கா 2000 பேருக்கா,
அதுவும் செஞ்சால் அங்கே ஆனந்த் தானே கேட்டு வாங்கணும். 300 கிலோ ஆட்டுக்கறி போட்டு கரியானோம். இடியாப்பம் பிரியாணி நீங்கள் பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணாங்கன்னா, நம்ம எப்படி தாளிப்போமோ வெங்காயம் தக்காளி இந்த இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு தாளித்து கறி சிக்கன் அதிலே வேக வச்சு நல்லா ட்ரை ஆக்கிட்டு இடியாப்பத்தை பிச்சு போட்டுட்டு பரட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அதில் தேங்காய் பால், அதுக்கப்புறம் அதில் முந்திரி வறுத்து போட்டு செம்மையாக இருக்குது. அப்படியே தூக்கி போடும்போது பார்த்தீங்களா அப்படி பொழு பொழுன்னு இருக்குது. பாய் இந்த மாசி சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, வேறு லெவல் பாய், சமைக்காமலே ருசியாக இருக்குது பாய். ஒரு மீன் இன்றைக்கி தான் கருவாட்டாக இருந்தாலும் நம்ம அப்படியே சாப்பிட மாட்டோம், வறுப்போம். இதை வந்து அப்படியே சம் சான்ஸ் இல்லை பாய். வேறு எதுக்கு பாய் நல்லா இருக்குது காம்பினேஷன். இது வந்து அந்த பழைய சோறுன்னு சொல்லுவாங்க, பழைய கஞ்சி. எங்கள் பழைய கஞ்சின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நம்மளும் அதுதான். சென்னையில் வந்து நிறைய பழைய சோறு அப்படின்னு சொல்லுவாங்க, பழையதுன்னு சொல்லுவாங்க. கட்டடம் மீன் பிடிக்க போறவங்க, இந்த ஆடு மேய்க்கிறவங்கலாம் அவங்க எல்லாம் டிஃபன்ல போட்டு எடுத்துட்டு போயிருவாங்க பாய். நைட்டு தண்ணி ஊற்றி வச்சா காலையில் அதை எடுத்து நல்லா பிசைஞ்சு அதில் லைட்டா தயிர் போடுறதா போடலாம். எல்லாம் வேணாம், இல்லைன்னா வெங்காயம் புடிசா கட் பண்ணி போட்டு பச்சை மிளகா போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னு வச்சு சூப்பராக இருக்கும். அது கூட இது ஒரு ஸ்பூனு. ஆமாம், இந்த இப்போ நம்ம வட்டலாப்பம் அதை சாப்பிடலாம். வட்டலாப்பத்தை என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து ஃபெஸ்டிவல் ஃபுட் எங்கள் ஊரில். ஓகே, ஒரு சந்தோஷமான நாளில் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் வட்டலாப்பம் கட்டாயம் செஞ்சுருவாங்க. என்னென்ன ஐட்டம் அதில்? வட்டலாப்பம் தான் அது, தெரியும். என்னென்ன ஐட்டம்? மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து முட்டை. ஓகே, தேங்காய் ஆறு லகானு நாட்டு முட்டையா லகானா? இல்லை, நான் இதில் இந்த பிராய்லர் முட்டையில் அந்த காலத்தில் நாட்டுக்கோழி முட்டை செஞ்சாங்க. ஓகே ஓகே, இது வந்து முட்டை நிறைய சேர்க்கணும். இப்போ அந்த அளவுக்கு நாட்டு கோழி முட்டையெல்லாம் கிடைக்கல. ஓகே, ரெகுலராக கடையில் வாங்குற முட்டை, சீனி, சர்க்கரை, சர்க்கரை, அப்புறம் வந்து ஏலக்காய், முந்திரி பருப்பு, தேங்காய் பால், தேங்காய் பால் தான் மெயின். நான் வந்து ரெண்டு மூணு ஊருடைய வட்டலாப்பெல்லாம் சாப்பிட்ருக்கேன். இந்த ஊரில் எப்படி என்னென்ன சேர்க்குறாங்கன்னு ஸ்பெஷல் உங்ககிட்ட கேட்டேன். சாப்பிட வருதுமா? சென்னை பாசையில் சக்கரை, தொண்டி பாசையில் சீனி வட்டலாப்பம். சரி, சீனி வட்டலாப்பம். இதே கருப்பட்டியில் செய்வோம், கருப்பட்டி வட்டலாப்பம். அது இன்னும் கொஞ்சம் டாப் கிளாஸ் இருக்குது. அதை நீங்கள் போகிறதுக்கெல்லாம் உங்களுக்கு நம்ம செஞ்சு தந்துடுவோம். அது அதில் இலங்கையிலேருந்து கித்துள் கருப்பட்டின்னு ஒன்று வரும். இலங்கையிலேருந்து இந்த பாம் ட்ரீ மாதிரி பனைமரம் மாதிரி அங்கே உள்ள ஒரு மரம் இருக்குது. ஓகே, அது பேர் கித்துள்னு சொல்லுவாங்க. அதில் ரொம்ப டாப் கிளாஸ் இருக்குது. நம்ம எங்கள் மாமா ஒருத்தர் குழம்புலாம் வந்திருக்காரு, கித்துள் கண்டிப்பாக இருக்கும். அவங்கள்ட்ட வச்சு அதை செஞ்சு பண்ணுவோம். ஓகே, இங்கே டிஃபன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது, எல்லா டிஷ்ஷும் நல்லா இருந்தது. நம்ம என்னது ஸ்பெஷலாக வந்து அந்த இந்த ஆப்பம், கோழி ஆப்பம் சூப்பர், அப்புறம் வந்து இந்த வட்டலாப்பம் முட்டை போட்டு சூப்பர், செம்மையாக இருந்தது பாய். இது வந்து நம்மளோட ராமநாதபுரத்தோடைய ஃபஸ்ட் எபிசோடு. இது இதோடு முடியுது. அடுத்த வீடியோவில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன்.